பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கிறாரு. அவர் கூட நடப்பது ஒரு பெரிய பாக்கியம். ஆண்டவர் கூட அனுதினமும் நீங்க பேசணும், அவருடைய குரலை கேட்கணும், ஆண்டவரோடு கூட நெருக்கமான வாழ்க்கை அமைத்து கொள்ளணும். அதுக்கு அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், வசனத்தை தியானிக்கணும். அப்போ அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் தினந்தோறும் உணர முடியும். சரியா? சரி, இந்த கடலை பார்க்குறீங்கள, கன்னியாகுமரி கடல். 2004 வருஷத்தில் சுனாமின்னு ஒரு பெரிய அந்த ஆழி பேரலை அப்படின்னு வந்து, சரிமா, அந்த பேரை அப்போ தான் கேள்விப்பட்டோம்ல. கடல் உண்மையில் ஒரு பூமி அதிர்ச்சி உண்டாகி அதனால் உண்டான அலைகள் வந்து அந்த சுனாமி என்கிற பெரிய அலைகள் தோன்றி ஊரெல்லாம் அழிச்சிட்டு நிறைய இடங்களில். இந்த பகுதி அதிகமாய் பாதிக்கப்பட்டார். சில கிராமங்கள் காணாமல் போய்விட்டார். ஏராளமான மக்களை காணாமல் போயிட்டாங்க. அப்போ இந்த கடல் அப்படியே 100 அடிக்கு உயரத்துக்கு எளிமை உள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நடந்தது. அந்த சமயத்தில் அந்த பாதிப்பு வந்த உடனே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு அந்த நேரத்தில் இம்மிடியேட்டு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் வந்தோம். ஒரு குழுவாக வந்தோம். அவங்களுக்கு வேண்டிய பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு பல இடத்துல, ஸ்கூல்களில், சர்ச்சஸில், வீடுகளை இழந்தவங்க, உறவுகளை இறந்தவங்க தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள போய் நான் சந்தித்து பேசினேன், ஆறுதல் சொல்லி ஜபம் பண்ணினேன். கணவனை இழந்தவங்க, மனைவியை இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, கணவன் போயிட்டாங்க கடலுக்குள்ளே அப்படின்னு ஒரு பயத்தோடு இருந்த மக்கள், கண்ணீரோடு இருந்த மக்கள். அவங்கள சந்தித்த போது, சில இடங்களுக்கு போன போது நான் கேட்டேன், எதனால் இந்த அழிவு வந்ததுன்னு நினைக்கிறீங்க என்பதாக கேட்டேன். பெரும்பாலான மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? பாவம்தான் ஐயா. பாதிக்கப்பட்ட மக்களே சொன்ன வார்த்தை பாவம்தாங்க இதுக்கு காரணம் என்பதாய். ஆம் பிரியமானவர்களே, பாவம், பாவத்தினுடைய விளைவாகத்தான் அது பேரழிவு ஏற்பட்டது. இதை அந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்ததை பார்க்க முடிந்தது. ஏன்னா அந்த சமயத்தில் அரசாங்கம் உடனே எல்லாருக்கும் 5000 ரூபா கொடுத்தாங்க. எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்ட ஆண்களை அழைத்து எல்லாருக்கும் 5000 ரூபா உடனே இம்மிடியேட்டாக, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை இழந்துட்டாங்க, பொருளை இழந்துட்டாங்க, உடனே ஒரு பொருள் வாங்குறதுக்கு 5000 ரூபா கொடுத்தா என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சாராய கடைகளில் கோடிக்கணக்கான வியாபாரம் ஒரே நாளில். அரசாங்கம் வீட்டுக்கு உதவிக்கு பொருள் வாங்குங்கன்னா எல்லாம் குடிச்சிட்டு அந்த பணத்தை வீணாக்குனாங்க. இதெல்லாம் உண்மையாக நடந்த சம்பவங்கள். ஒரு கிராமத்துக்கு உதவி செய்யலான்னு சொல்லி நாங்கள் போன போது சில தொண்டு நிறுவனங்கள் அந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த மக்களுக்கு உதவி செய்வதற்கு இந்த கடல் அலைகள் போய் மண்ணினால் நிரப்பப்பட்ட இடத்தை கிளீன் பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த ஊரில் இருந்த ஆண்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தாங்க தெரியுமா? நான் கண்ணால் பார்த்து சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க. சீட்டு விளையாடிட்டு இருக்கேன் ஜாலியாக. இவங்க வீட்டை இன்னொருத்தர் வந்து கிளீன் பண்ணி கொடுக்குறாங்க, இவங்க உட்காந்து சீட்டு விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. கண்ணால் பார்த்து நான் துக்கப்பட்டேன். எவ்வளோ நிர்விசாரம் இன்றைக்கு மக்களுக்குள்ளே என்பதாக. எனக்கு அன்பானவர்களே, இந்த கடல் சொல்லுகிற ஒரு செய்தி உண்டு. ஆண்டவர் நினைச்சா அவர் நியாய திருப்பி செய்தா பெரிய அழிவு வந்து விடும். தேவனுடைய கிருபை தான் இதுக்கு மிஞ்சி வராதுன்னு கரையை வைத்து நம்மள இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அவருடைய இரக்கம் கிருபை அதுதான் நம்மளை பாதுகாக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளணும். 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆண்டவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் என்னை தொடரும். இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்க காரணம் என்ன? சுனாமியில் எவ்வளோ பேர் மரிச்சாங்க, கொரோனா கொள்ளை நோயினால் எவ்வளோ பேர் மரிச்சாங்க. நம்ம உயிரோடு இருக்கன்னா நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களா, பெரிய நீதிமான்களா? நம்முடைய பரிசுத்தினால தான் உயிரோடு இருக்க நினைக்கிறீங்களா? அப்போ இறந்து போனவங்கள பாவின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, தேவனுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது, இரக்கம் கிடைத்தது, அதனால தான் உயிரோடு இருக்கிறோம். அவருடைய நன்மை, அவருடைய கிருபை, அதை நினைக்கணும். இந்த கிருபை எப்படி கிடைச்சது? இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்முடைய பாவ சாபங்களை சுமந்து நமக்காக பலியானதுனால இயேசுடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அதனால தான் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்பதை மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் உம்முடைய நன்மையை கிருபைந்தான் எனக்கு வேணப்பா, அந்த கிருபையினால காத்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. அவருடைய கிருபை நமக்கு போதும். ஆண்டவரே, நாங்கள் ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை.
நாங்கள் பாதுகாப்பாக இருப்பது உம்முடைய கிருபை. எங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். எங்களுக்கு நன்மை செய்ய சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நினைத்து இயேசுவே நான் உம்மை துதிக்கிறேன், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.